என் பொண்ணு கேட்குறா, அம்மா இனிமேல் நீ எங்கேயோ வெளில போக மாட்டேன்ல? இல்லைம்மா வெளில போக மாட்டேன். இனிமேல் என்னை விட்டு எங்கேயோ போக மாட்டேன். இல்லை கண்டிப்பாக போக மாட்டேம்மா. இல்லைம்மா நீ என்னை விட்டு போயிட்டு நான் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்லை. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னா உன் ஃபோட்டோஸை வச்சு நான் நைட்டில் அழுவேம்மா. அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு விமனாக இருந்தாலே நிறைய இஷ்யூஸ்குள்ளே தான் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும், சரிங்களா? ஸோ இஷ்யூஸ் இல்லைன்னா நம்ம சாதிக்கணுன்ற எண்ணமே வராது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் என் பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லும் போது கமெண்ட் பண்ணுவாங்க, கோல்டு மெடலில் இருந்து என்ன பிரயோஜனம், உன் பொண்ணு வந்து இதை வீட்டு வேலை தானே பார்த்துட்ருக்கா. இன்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள், த பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். யூத் பேப்பர் நேம் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி சுப்ரமணி. நான் 2017 பேட்சில் தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போது நான் வாணியம்பாடி டிவிஷனில் வெரி ஃபஸ்ட்டு ஆடிஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிட் காம்ப்ளிகேட்டட் ஒன். ஓகே, இந்த குரூப் 1 சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வெரி ஃபஸ்ட் அட்டம் தான் இது. வெரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஐ ஷுட் கிளியர் த எக்ஸாம்ஸ்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் வந்து அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 3 டாட்டர்ஸ். அப்பா வந்து ரிட்டையர்ட் பிஏஓ, 2011 ரிட்டையர்மெண்ட்டு. அண்ட் ஹீ இஸ் நோ மோர் நவ். கோவிட் செகண்ட் வேவ்க்கு அப்பாவை நாங்கள் இழந்துட்டோம். அண்ட் அம்மா வந்து அவ்வளோவா லிட்ரேட் கிடையாது, பட் ரெண்டு பேருமே சேர்ந்து போராடி அவங்க 3 டாட்டர்ஸையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல போஸ்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, விருப்பப்பட்டாங்க, அதுக்காக கடுமையாக உழைச்சாங்க. ஸோ எனக்கு என்னோடய அக்கா இருக்கா, என்னோடய அக்கா வந்து ஷீ இஸ் அ யோகா ப்ரொஃபஸர். நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் நான் ஆடியோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தேர்டு தங்கச்சி இருக்காங்க, அவள் வந்து ரீசண்டாக ஜுடிஷியல் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜட்ஜஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கான், வெயிட்டிங் ஃபார் அவர் போஸ்டிங்ஸ். ஸோ நாங்கள் 3 பேருமே 3 துறையில் வெவ்வேறு துறையில் இருக்கோம். ஸோ எங்களோட அந்த 3 டாட்டர்ஸோட ஜேர்னியும் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவோட மென்டாலிட்டி பெண் பிள்ளைங்களாக இருந்ததுனால ஓகே அவங்கள வந்து திருமணத்துக்காக படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் நல்லா, ஐ மீன் அப்படி யோசித்தா கூட நல்லா படிக்கணும், நல்லா பேரு புகழோடு இருக்கணும், நல்லா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா லிட்ரலாக பசங்க படத்தில் வர அப்பா மாதிரி தான் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். பசங்க படத்தில் வந்து அவங்க அப்பா கை தட்டி அந்த மகனை பாராட்டி ஊக்கப்படுத்தின மாதிரி எங்கள் அப்பா எப்போவுமே எனக்கு என் தங்கைக்கு என்னோடய அக்காவுக்கு சொல்கிற விஷயம், வாழ்த்துற விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும். எங்களை விட அவர் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டார் ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும். அது ஏன்னு தெரில, மேபி சின்ன வயசில் வந்தால் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தாங்கன்னா அப்போல்லாம் வந்து கிட்ஸு இன்டர்வியூ தரும்போது அப்பா அம்மாலாம் பக்கத்தில் இருந்து பயங்கர ஹாப்பியான ஒரு சினாரியோ வந்து டிவிலெலாம் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அது அப்பாவுக்கு மேபி அப்படி வரணும்னு தோணுச்சா என்னென்னு தெரில, அதனால் ஸ்டேட் ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் இது மாதிரியே தான் சொல்லிட்டு எங்களை வளர்த்தாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் 3 பேருமே ரொம்ப நல்லா படிப்போம். எங்கள் ஸ்கூலிங், எங்கள் 3 பேரோடுமே ஸ்கூலிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி நார்மல் ஸ்கூல். 1989 தான் அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, ஒரு சின்ன குடிசையில் ஆரம்பித்தாங்க அந்த ஸ்கூல். ஸோ அந்த குடிசை வந்து ஓட்டு வீடாச்சு, அந்த ஓட்டு வீடு ஒரு சின்ன மாடியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கூல் ஆச்சு. ஸோ அந்த ஸ்கூல் கூடயே நாங்கள் அப்படியே வளர்ந்தோம். இட்ஸ் அ வெரி நார்மல் ஸ்கூல். அப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்பா வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் காலேஜ் ஃபஸ்ட் ஸ்டேட் ஃபஸ்ட் அதே மாதிரி சொல்லி வளர்த்ததுனால ஜேர்னி பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்லேயோ ஒரு சின்ன மிட்டமில் கூட செகண்ட் ரேங்க் வாங்கினதே கிடையாது, எப்போவுமே ஃபஸ்ட். ஏன்னா அது அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் இப்போது என்ன சொல்கிறது, ஒருத்தர் உடம்புல உற்சாகப்படுத்திட்டே இருக்காங்க, ஒரு கேரக்டர் நம்ம கூடவே இருக்குது, அந்த விஷயம் நம்மளை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ட்ராக்ல போயிடுவோம். நம்ம அதை பற்றி யோசிக்க கூட வேண்டாம், நம்ம அதை பற்றி திங்க் கூட பண்ண வேண்டாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி தான் என்னோடய பயணம் ஆரம்பித்தது. அப்பாவுக்கு ரொம்ப 10th வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், 12th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பாவோட ஆசையை அந்த ஏஜில் என்னென்னு நிறைவேற்ற முடியல. பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் எடுத்தேன் 10th, அப்புறம் ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட், 12th ஸ்கூல் ஃபஸ்ட். ஸோ என்னால் ஸ்கூல் ஃபஸ்ட் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது, அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியல. தென் காலேஜ்,
காலேஜ் பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் படித்த ஒரு நார்மல் பொண்ணு, பெருசாக இங்கிலீஷ் பேச தெரியாது. வெளி உலகத்தை எவ்வளோ பெரிய உலகம்னு அந்த காலேஜில் வந்து தான் நான் பார்க்குறேன். நிறைய பலதரப்பட்ட ஸ்கூல்லேருந்து படித்த பிள்ளைங்க வராங்க. வந்துட்டு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் மிரட்சியாக இருந்தது. நம்மளால் இங்கே சர்வே பண்ண முடியுமா, நம்மளால் இங்கே ஃபஸ்ட் எடுக்க முடியுமா, நம்மளால் இங்கே வந்து காலேஜில் பெரிய டாப்பர் ஆக முடியுமா, இவ்வளோ பெரிய ஸ்கூல்லேருந்து வந்து படித்த பசங்களாம் இருக்காங்களேன்னு எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபஸ்ட் செம் போச்சு. ஃபஸ்ட் செம்மில் ஓகே நல்லா ஸ்கோர் பண்ணேன், பட் ஃபஸ்ட்டு கிடையாது. ஒரு மாதிரி துவண்ட நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அம்மா வந்தாங்க. ஒரு சின்ன அட்வைஸ் தான், ரொம்ப இல்லை. எப்போவுமே ஒரு மனுஷங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு ஊக்கம் தேவைப்படுது. அது வந்து பெற்றவங்க மூலமா நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட வேர்ட்ஸ் ஆனால் நம்ம லிசன் பண்ணணும். ஸோ அம்மா வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஸ்கூலில் நீ சின்ன ஸ்கூலு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன்னு நினைக்கிறிய காயத்ரி, இது அப்படி கிடையாது, இது உனக்குள்ளே இருக்க திறமை, உன்னால் முடியும் நீ நம்பு, நீ இங்கேயுமே சாதிச்சு காமிப்பேன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காலேஜில் அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக என்னால் முடியும்னு நம்பி நான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது எந்த செமஸ்டர்லேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா கேஷ் அவார்டெலாம் கொடுத்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. செமஸ்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 10,000, காலேஜ் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா 25,000. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட் எடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜ் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எங்கள் காலேஜில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டு வச்சு ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் யார் டாப்பர்ன்னு சொல்லி பாராட்டுவாங்க பயங்கரமாக. ஸோ என்னோடய கிளாஸுன்னு வரும்போது, என்னோடய டிபார்ட்மெண்ட்டுன்னு வரும்போது 6 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் டாப்பரான கண்டிப்பாக நான் இருந்திருப்பேன், காலேஜ் டாப்பராக இருப்பேன். ஸோ அப்படிலாம் நான் கேஷ் அவார்ட்லாம் கண்டிப்பாக சேர்த்து வச்சு வெரி ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சு. அப்போது வந்து சோனி டிவி வாங்குகிறேன், எல்இடி டிவி அப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் 2006 நினைக்கிறேன். ஸோ அப்பாவை அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கேஷ் அவார்டு, அப்போ ரொம்ப ஒரு 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்பா அம்மாவை கூட்டு போயிட்டு ஒரு சோனி எல்இடி டிவி வாங்கி வைக்கிறேன். அப்போ அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், அந்த காலத்தில் நான் வந்து சோல்டர் டிவி வாங்கணும்னு நினச்சேன், அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் சோனி டிவி வாங்கணும்னு நினச்சேன், அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் என் பொண்ணு இன்றைக்கி எல்இடி டிவி சோனி டிவி. ரிலேட்டிவ் சைட்லேயே யாருமே ஃபஸ்ட்டு எல்இடி டிவி வாங்கலை. அது வெரி ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்கும்போது அப்போ அவ்வளோ சந்தோஷம். அதாவது தன்னோட பிள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் வந்து பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்போது, ஒரு ஒரு தருணத்துலேயும் என்னோடய அப்பா அம்மா என் கூடவே இருந்திருக்காங்க. எனக்கு என் கூட மட்டும் இல்லை, என் தங்க கூட, என்னோடய அக்கா கூட. இப்போ என்னோடய ஜேர்னி சொல்கிறதுனால நான் என்னென்னு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன 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 விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அப்பா அம்மா, என்னோடய குடும்பம், ரொம்ப சின்ன குடும்பம், அழகான குடும்பம், அன்பும் அக்கறையும் பாசமும், பிள்ளைங்க இப்படி இருக்கணும்னு நினச்சி, அந்த மாதிரி ரொம்ப காம்பாக்டாக ஒரு சின்ன உலகம் காலேஜில் வந்து. ஸோ இப்படியே காலேஜ் போகுது, காலேஜ் லைஃப் போகுது. ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாட்டர்ஸ் நல்லா படிக்கணும், பட் அவங்க வேலைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிற டைப் எங்கள் அப்பா அம்மா. ஸோ 20 இயர்ஸ்லலாம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. கரெக்டாக முடிக்கிற இன்ஜினியரிங் 20 இயர்ஸில் அதே இயரில் மேரேஜ். ஸோ எப்படி வளர்த்தாங்கன்னா, ஆக்சுவலாக அப்பா அம்மா பார்க்குற பையனை தான் நாங்கள் மூணு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வி வேர் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஒரு ஃபேமிலியில் வளர்ந்த பிள்ளைங்கனால அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு. ஸோ அந்த காலத்துலேயும் நான் மாப்பிள்ளைய மூஞ்சே பார்க்கல, என்னோடய ஹஸ்பண்ட் முகத்தை கூட பார்க்காம அப்பா அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் 20 இயர்ஸில். ஸோ சாரி இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ காலேஜ் டாப்பர் எடுக்கிறேன், செமஸ்டர் டாப்பர் எடுக்கிறேன். அப்பையும் வந்து நான் யூனிவர்சிட்டி டாப்பர் எடுக்கல. அப்பாவோட ஆசை அதில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், அந்த ஒரு எக்ஸாமில் நான் டாப் பண்ணணும் ஸ்டேட் லெவலில். ஸோ அப்பயும் நான் நிறைவேற்றி கொடுக்கல. ஆனால் நான் காலேஜில் வந்து கோல்ட் மெடல்லாம் வாங்கிட்டேன், யூனிவர்சிட்டியில் 11th ரேங்க்கு. அப்பயும் எனக்கு ரொம்ப ஒரு நெருடல், நல்லா சாதிக்கிறேன், ஆனால் அப்பா சொன்ன அந்த சின்ன வார்த்தை ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணுன்றத நினைவே, கனவு வந்து கனவாகவே இருக்கேன். நான் இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணி போயாச்சு, இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் வந்து அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போயிட்டேன்னு. அப்பா ஆசை மட்டும் கிடையாது, அப்பா சின்ன வயசுலேருந்து அது ஆசையை விதைச்சதுனால என்னோடய கனவு லட்சியமாகவும் அது இருந்துச்சு. ஓகே அவ்வளோதான், என்னோடய கனவெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் மேரேஜ் பண்ணியாச்சு. 21 இயர்ஸில் எனக்கு குழந்தை பிறக்குது. தென் அ வெரி நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப், குழந்தைய வளர்க்குறது, வீட்டில் இருக்கிறது,
லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட டெஸ்டினி இது இல்லைன்னா நம்மளால் எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலும் நம்மளால் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நல்ல கணவர், எனக்கு ஒரு நல்ல குழந்தை, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சுது, ஆனால் என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா என் டெஸ்டினி அது கிடையாது. என்னோடய டெஸ்டினி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது இல்லை, ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறது இல்லை, ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறது இல்லை, ஒரு நல்ல டாக்டராக இருக்கிறது இல்லை. அதையும் தாண்டி எனக்கு ஏதோ ஒன்று இருந்திருக்கு, என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அன்பேலன்ஸ் ஸ்டேட்லேயே நான் இருந்தேன். என்னோடது இது கிடையாது, என்னோட ஜேர்னி இது கிடையாதுன்னு நான் ரொம்ப இதுவாக நம்பினேன். எப்போவுமே நம்ம பயணம் பண்ணுற பாதை நம்மளது இல்லைன்னா நிறைய ஹேர்டில்ஸ் வரும் லைஃப்பில். நிறைய ஹேர்டில்ஸ் வந்து நம்ம அந்த பாதையில் பயணம் பண்ண விடாமல் பண்ணோம். ஏன் பண்ணோம்னா, இந்த ஜேர்னி அப்புறம் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இதுலேயே போயிடுவோம், நம்மளோட டெஸ்டினியை நம்ம ரீச் பண்ண மாட்டோம். அப்படி தான் என்னோடய லைஃப்பில் பயங்கரமான ஹேர்டில்ஸ். ஓகே, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரலான்னு நினைக்கும் போது நிறைய ஹேர்டில்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் அது இதுன்னு என்ன சொல்ல, ஒரு சைக்ளோன் மாதிரி என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல லைஃப்பில் ஒரு கட்டம். ஸோ ஐ ஹாவ் டு எய்தர் அக்செப்ட் திஸ் ஆர் நான் வந்து என்னோடய லைஃப்பை வேறு மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு நல்ல சேயிங் இருக்காது, எனக்கு தெரியாது, ஒரு சைக்கலாஜிக்கலாக இல்லை வேறு சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. பட் நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அது நம்மளுக்கு கிடைக்கல, அவங்களோட வேர்ட்ஸ் நம்மளை ஹீல் பண்ண முடியலன்னா உடனே ஒரு ஏதோ ஒரு மாற்றம் நம்மளுக்கு தேவைப்படும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல பெரிய முடி, நான் ரொம்ப பெருசாக முடி வச்சுருப்பேன், எனக்கு மாறி ஆகணும். நான் லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுத்து ஆகணும். என்னை பார்க்கும்போது நான் வந்து அந்த டெசிஷன், ஐ மீன் இது என்னோடய ஜேர்னி இல்லைன்னு எனக்கு அதை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும். டெய்லி என்னை பார்க்கும்போது நான் இது இல்லைன்னு எனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக யார்கிட்டையும் சொல்லலை, எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லலை, என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லலை, நேராக பார்லர் போயிட்டு பாய்கட் பண்ணியாச்சு. ஏன் அந்த முடிவு எடுத்தேன்னு கூட எனக்கு தெரியாது. நேராக வந்தேன் வீட்டில், ஹஸ்பண்ட் வந்தார், சொல்லிவிட்டு கட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னாரு ஒரு வார்த்தை. வீட்டில் அப்பா அம்மாலாம் பயங்கரமாக ஏற்றுக்கல, ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, நான் டெய்லியும் பார்க்கும்போது ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். மனசுக்குள்ளே இருக்கும், பட் நம்மளை பார்க்கும் போது, மற்றவங்க இது பண்ணும் போது, நம்மளே மிரரில் பார்க்கும் போது நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஹேர் கட். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து இட் வாஸ் ஆன் 2015 மார்ச்சில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன், படிக்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே 2012 அட்டம் கொடுக்குறேன், 2012 படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய கஷ்டங்கள், குழந்தைக்கு உடம்பு முடியல, அதை பார்க்கணும். அப்போது எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா, ஒரு நல்ல அம்மாவாக குழந்தைய பார்க்காம ரொம்ப செல்ஃபிஷாக நீ இருந்திருக்க அப்படின்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ். ஓகே, 2012 என்னோடய குழந்தைக்கு ஒரு மேபி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் இருக்கும்போது எல்லா புக்ஸும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கு உடம்பு முடியல. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னொன்னே குழந்தைக்கு நேச்சுரலாக சம் கைண்ட் ஆஃப் சின்ன இஷ்யூ இருந்தது, அதனால் உடம்பு முடியல. நான் படிக்க ஆரம்பித்தது இட்ஸ் அ வெரி கோஇன்சிடென்டல் திங். உடனே நம்ம கூடவே இருக்க நெருக்கமான சொந்தங்கள் நம்மளை, ஒருவேளை இவ படிக்க ஆரம்பித்ததுனால குழந்தைய சரியாக கவனிக்காததுனால இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா புக்ஸையும் எடுத்து பரன் மேலே வச்சுட்டு ஓகே நம்ம குழந்தைய பார்த்துக்கலான்னு தென் ஐ ஹவ் ஸ்டாப்ட் இட் டெம்பரரிலி. புக்ஸை எடுக்கவே இல்லை, புக்ஸை எடுக்கலை. தென் அகெயின் குழந்தை ரொம்ப நல்லாயிட்டா, அவளை பார்த்துட்டு பாப்பா பேக் டு ஃபார்ம். திருப்பியும் வந்து எப்போவுமே நான் தான் சொன்னலை, லைஃப்பில் நிறைய ஹேர்டில்ஸ் வரும், நம்மளோட ஜேர்னி அது இல்லைன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இஷ்யூஸு, நிறைய இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ். ஒரு விமனாக இருந்தாலே நிறைய இஷ்யூஸ்க்குள்ளே தான் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும், சரிங்களா? ஸோ இஷ்யூஸ் இல்லைன்னா நம்ம சாதிக்கணுன்ற எண்ணமே வராது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம அந்த லைஃப்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுவோம், அந்த லைஃப் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். மேபி ஒரு சிலருக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், அதில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்களோட லைஃப் அதோட முடியல, ஒரு சின்ன உலகம் மாதிரி தெரியும், அதை தாண்டி அவங்க சாதிக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து SSC ரயில்வே எக்ஸாம் TNPSC விட ஈஸியாக.
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாங்கணும், ஆனா என்ன எக்ஸாம் எப்படி எழுதணும் எதுவும் தெரியலையா? இந்த எஸ்எஸ்சி ரயில்வே போர்ட்னா என்ன, அதுல எந்த மாதிரி ஜாப் குவாலிஃபை பண்றாங்க, எப்படி படிக்கணும், சிலபஸ் ஸ்டடி பிளான் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் பத்தி எனக்கே தெரியும், ஆனா கொடுத்த டைம்ல ஆன்சர் சால்வ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? நிஜமாவே எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி விட ஈஸியா? அட, இது உண்மைதாங்க. என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு, கண்டக்ட் பண்ற எஸ்எஸ்சி ஜிடி ரயில்வே குரூப் டிக்கான ஸ்பெஷல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க நினைச்சதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய எக்ஸாம் பத்தின எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவு கிடைச்சிடும். நம்ம என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேன்னு 100% சிலபஸ் எல்லாமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேட்டர்ன்ல எப்படி படிக்கணும்னு ட்ரெயின் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா எக்ஸாம்லயும் ஒரு தலைவலி தான். ஈஸி ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலமா ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸ்ல எப்படி டிரைவ் பண்றதுன்னு சொல்லி தரது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஸ்பெஷாலிட்டி. 150 days ஸ்டடி பிளான், 30 test series, ஈவினிங் 9 to 11 கிளாஸ் டைமிங். நம்ம இன்ஸ்டியூட்ல 500க்கும் மேற்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், 600க்கும் மேற்பட்ட ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ், 300க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மேத் ஸ்பெஷல் கோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை உருவாக்கின பெருமை நம்ம இன்ஸ்டியூட்க்கு உண்டு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்க ஸ்டடி பிளான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் வெற்றி உங்கள் அருகில். ஃபேமிலி இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், பட் ஃபேமிலியே என்னோட லைஃப் கிடையாது. அதையும் தாண்டி காயத்ரி ஹேஸ் டு டூ சம்திங். காயத்ரிக்கு வேறு ஒன்று விதிச்சிருக்குன்னு அப்படின்னு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு. இன்ட்யூஷன் பற்றி அப்பா அதிகமாக பேசுவார். எப்போவுமே இன்ட்யூஷன் வில் டேக் அஸ் டு த ரைட் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ட்யூஷனில் தான் 2015 ஐ ஸ்டார்டட் டு ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் மை ஹேர் கட்ஸ். ஸோ அது மாதிரி 2015 ஜாயின் பண்ணுறேன். ஐ வாஸ் டூயிங் இட் வெரி வெல். இனிஷியலாக என் ஹஸ்பண்ட் என்ன பிலீவ் பண்ணல, ஓகே ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. ஃபேமிலி இஷ்யூஸ்னால இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க, இவங்க ஓகே ஷி வில் கம் பேக் சூன் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஐ நெவர் கேவ் அப் அண்ட் கண்டினியூஸாக நான் வந்து பயங்கர ஹிட் கொடுக்குறேன். என்னோட டெஸ்டினியாக நானா நான் தான் நான் என்னோட டெஸ்டினி ரீச் பண்ணியே ஆகணும்னு பயங்கர விடாமுயற்சி இன் த சென்ஸ் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமாக அப்பானாலையும் ஹஸ்பண்ட்னாலையும் பொத்தி வளர்த்த ஒரு விமன். ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் ஐ ஸ்டார்டட் டு ட்ராவல் இன் மை பஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படிலாம் படித்தேன்னு இப்போ சொன்னால் மேபி சிரிக்கலாம், இல்லை ஓவர் எக்ஸாக்ரிகேட்டட் திங்காக இருக்கலாம். ஐ யூஷுவலி டேக் மை புக்ஸ் இன் மை ஹேண்ட். பஸ் ஸ்டாண்ட்லலாம் நின்று படிச்சிருக்கேன். யார் என்ன நினைக்கிறாங்கன்னு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எக்ஸாம்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் நின்றுட்டுலாம் படிச்சுட்டு போயிருக்கேன். மேபி எல்லாரும் நினைப்பாங்க ஓவரால் சீன் போடுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஈவன் 1 minute ஆஃப் மை லைஃப் பிகாஸ் ஐ ஹாவ் டு ட்ராவல் டு மை டெஸ்டினி. நான் அதை ரீச் பண்ணியே ஆகணும். ஸோ அகெயின் திஸ் தாட் கேம் பேக் டு மீ. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்னால நடத்தப்படுற ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம், குரூப் ஒன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். எல்லா எக்ஸாம்ஸுமே ப்ரெஸ்டீஜியஸ் எக்ஸாம், பட் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இது கடவுள் கொடுத்துருக்கேன் எனக்கு கடைசி வாய்ப்பு அட் த ஏஜ் ஆஃப் 26 when I wrote my first exams. ஸோ கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பாக இதில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன். And it is at this time I met my life-changing personality. எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பர்சன்ஸ் வருவாங்க. அவங்க கூட இருக்க அந்த ஜேர்னி டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை பர்மனண்ட்டாக இருக்கலாம். ஆனால் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒன்று ரொம்ப உறுதியாக நம்பினீங்கன்னா இந்த பிரபஞ்சமே அந்த ஆளை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடும். ஸோ அது மாதிரி தான் இட் வாஸ் மை குரு. ஹி ஆல்வேஸ் நெவர் லைக்ஸ் டு சே ஹிஸ் நேம். அதனால் நான் சொல்லலை. அந்த ஒரு நபர் என்னோடய வாழ்க்கையில் நுழைகிறாரு. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் மை ட்ரீம்ஸ் டு ஹிம். அவர் என்னை விட என் மேலே பயங்கரமான நம்பிக்கை. அது ஏன் அப்படி நம்பினாருன்னு தெரியல. எப்போவுமே டீச்சர்ஸ்க்கு பயங்கரமாக ஒரு நம்பிக்கை பிறக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே. அவங்க நம்மக்கிட்ட வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னு தெரியாது, ஆனால் அவங்களாம் பயங்கரமான ஒரு விஷனரிஸ். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் போதே வேறு சுவாரஸ்யமான சம்பவத்துக்குள்ளே போகிறேன். ஏன் நான் டீச்சர்ஸை ரொம்ப விஷனரின்னு சொல்கிறேன்னா, சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ வெரி பேஸ் வாய்ஸ். சின்ன வயசுலலாம் என்னோடய தமிழ் மிஸ் முத்துலக்ஷ்மி மிஸ் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு ராஜா வேஷம் தான் கொடுப்பாங்க. எப்போவுமே சின்ன வயசு ட்ராமாஸ்லேருந்து, ஏன் மேடம் எனக்கு ராஜா வேஷமே கொடுக்குறீங்க, நான் கேர்ள் தானே,
எனக்கு வந்து ராணி வேஷம் கொடுங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சேவகர வேஷம்னா கொடுங்க அப்படின்னுவேன். இல்லை இல்லை, உங்ககிட்ட ஏதோ இருக்குது, உன் வாய்ஸ், உன்னோட அந்த டாமினண்ட், ஒரு நல்ல உன்னோட பாடி லாங்குவேஜ், நீ வந்து பேசுகிறது, உங்ககிட்ட இருக்க அந்த லீடர்ஷிப் எல்லாமே பார்க்கும்போது உனக்கு அந்த மேல் கெட்டப் தான் கரெக்டாக இருக்குது. நீ வந்து ராஜாவுக்கு தான் சூட்டபிளான கேரக்டரு. எந்த முக்கியமான ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் எனக்கு பெரிய ஸ்பீச் எழுதி கொடுத்துருவாங்க, நான் தான் படிப்பேன், ஐ மீன் நான் பேசுவேன். ஸோ ஷி வாஸ் மோட்டிவேட்டிங் மீ லைக் தட். இன்றைக்கி மேடையில் ஒரு ஒரு வாட்டியும் என்னால் ஒரு ரொம்ப பெருசாக பேச மாட்டேன், வெரி ஜென்ரல் டாக் தான். ஆனால் மேடை பயம்னா எனக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய முத்துலக்ஷ்மி மிஸ், அண்ட் எனக்குள்ளே இருக்க லீடர்ஷிப் ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்ததும் என்னோடய தமிழ் மிஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் ஆர் விஷனரிஸ். உண்மையான டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் என்னவா ஆகுவாங்கன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷனரி என்னோடய முத்துலக்ஷ்மி மிஸ். தென் கம்ஸ் மை சார் அட் திஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ என்னை விட பயங்கரமாக என் மேலே ஒரு நம்பிக்கை, நான் ஏதோ சாதிக்குவேன் அப்படின்னு. ஸோ என்னோடய ஆசையை நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவோடய ஆசையை சொல்கிறேன். ஐ ஹவ் டு டேக் ஸ்டேட் ஃபஸ்ட், கண்டிப்பாக நான் வாங்கி ஆகணும் சார், இதுதான் லாஸ்ட் வாய்ப்பு, நான் கண்டிப்பாக எடுக்கணும், நான் கண்டிப்பாக எடுப்பேன்னு சொல்கிறேன். அதாவது எந்த மாதிரி தைரியம்னா, ஒரு அசட்டு தைரியம், ஒரு குருட்டு தைரியம். விவேகானந்தர் சொல்லியிருப்பார், உனக்குள்ளே இருக்க அந்த கனவு லட்சியம், உன்னோட ஆசைகள் வந்து நீ நாடி நரம்பு அந்த எல்லாத்துலேயும் நீ அது அவன் ஒரு ஒரு செல்லுலேயோ அந்த ஆசை பதிஞ்சிருந்ததுன்னா, நீ உன் எஃபர்ட்டை மட்டும் போடு, தன்னால் நீ போய் அந்த டெஸ்டினியை போய் கொண்டு போய் சேர்த்துருணும். ஸோ அதுக்குண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எந்தன்னு சொல்ல மாதிரி நிறைய பேர் இருக்குது, பட் என்னோடதும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் கல்பனா சாவ்லா பற்றி ஒரு லெசன் இருக்கும். அதை பற்றி அவங்கள நிறைய குழந்தையாக இருக்கும் போது ஸ்டார்ஸை பார்த்து அவங்க ஆசைப்படுவாங்களா, நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கணும், அது மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து இருந்த ஆசை. நம்ம வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், இது இது இதுக்கு ஒன்றான ஆப்பர்ச்சுனிட்டி. டெஸ்டினி ஒரு பக்கம், ஒரு பக்கம் நம்மளோட பேஷன், எனக்கு உண்டான ஆசை, சின்ன வயசு ஆசை, தீராத காதல் அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் மேலே. ஸோ அப்படி கோல் கமாண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஹேண்ட் ரிட்டன், இதில் நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் நீங்கள் அதை வந்து உங்களோட ஹேண்ட் ரிட்டன் கோல்ஸை எழுதி வச்சிங்கன்னா, அது டெய்லியும் பார்த்துட்டே இருந்து அது அது தன்னால் உங்களை ஊக்கப்படுத்த தன்னால் அங்கே கூட்டு போவோம். ஸோ என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 6 வயசு, யூகேஜி படிப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து சார்ட் எடுத்து க்ரையான்ஸ், அவரோட க்ரையான்ஸ் தான் எழுதி கோல் கமாண்ட், கே காயத்ரி சுப்பிரமணி ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படிலாம் போட்டு சார்ட்டில் கலர் கலராக கிறுக்கி வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். டெய்லி எழுந்து நான் அதை தான் பார்ப்பேன். அப்போ என் பொண்ணு சொன்னேன், அம்மா என் க்ரையான்ஸ் எல்லாம் வீண் பண்ணிட்டேம்மா, ஸ்டேட் ஃபஸ்ட் எழுதி வச்சுருக்க, ஸ்டேட் ஃபஸ்ட் எழுதுனா வந்துருவியம்மா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வருவோம் பாப்பான்னு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ தென் கம்ஸ் மை சார். ஹீ ஸ்டார்டட் டு பிலீவ் மீ லைக் எனி திங். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தயாராக இருக்கும் போது ஒரு டீச்சர் வந்து சேர்ந்துருவார். ஸோ நான் தயாராகிட்டேன், என்னோடய டெஸ்டினி ரீச் பண்ணேன், என்னோடய கோலை போய் பிடிக்க, என்னோடய பேஷனை இது பண்ணேன், எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றேன். ஸோ டீச்சர் கேம் இன் டு மை லைஃப். ஸோ அகெயின் பயங்கரமாக படிப்போம், ப்ரிலிம்ஸ் நல்லபடியாக கிளியர் பண்ணியாச்சு, மெயின்ஸ் வந்துடுச்சு. எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், என்னெல்லாம் முடியாது, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளே மெயின்ஸ் வந்துடுச்சு, இது என்னோடய ஃபஸ்ட் அட்டம் சார், என்னால் முடியாதுன்னு பயங்கரமாக துவண்டு போயிட்டேன் நான். அப்போ ஒன்றே ஒன்று தான் சொன்னார், காயத்ரி ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பிலீவ் இன் மை வேர்ட்ஸ், நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவா காயத்ரி. ஓகே சரிங்க சார், நான் உங்களுக்காக படிக்க ஆரம்பிக்கிறேன்னு. வீட்டில் இருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வரும்போது நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு, திருப்பியும் போகும்போது நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. ஸோ நான் என்னோடய கணவர்கிட்ட கேட்குறேன், ஐ வுட் லைக் டு ஸ்டே இன் த ஹாஸ்டல். என்னோடய ஃப்ரெண்ட் இளவரசின்னு, அவள் வந்து நான் முன்னாடி ஸ்டேட் ஃபஸ்ட், அவங்க வந்து பின்னாடி ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க, நாங்கள் ரெண்டே பேர் ஒரு வீடு எடுத்து தங்கி வேறு யாருமே இல்லை, பிகாஸ் வி ஹாவ் சேம் வேவ் லென்த். நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நோட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் ரூமில். பார்த்தீங்கன்னா டு பி ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க், காலைல எழுந்து ப்ரஷ் கூட பண்ண மாட்டோம், காஃபி மட்டும்தான் காலையில், காஃபி குடிச்சிட்டு 3 மணிக்கு டெய்லியும் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் முட்டை, அவிச்ச முட்டை தயிர், இதுதான் நாங்கள் ரொட்டீனாக சாப்பிட்ற சாப்பாடு. ஏன்னா நாங்களுக்கு சமைக்க டைம் கிடையாது, நைட்டு வந்து ஏதாவது ஹோட்டல்லேருந்து வாங்கிப்போம் அது மாதிரி. ஸோ எங்களுக்கு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேறு வேலையே கிடைக்காது, படிக்கிறது மட்டும்தான், நோட்ஸ் எடுக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, படிக்கிறது, இதே தான் ரொட்டீன், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அந்த வீடு வாடகை எடுத்துகிட்டு வரும்போது
சொசைட்டி வந்து பயங்கரமாக பின்னாடி இழுக்குது இழுக்குது இந்த சென்ஸ். அது எப்படி ஒரு ஃபேமிலி விமன் குழந்தைய விட்டுட்டு ஹஸ்பண்டை விட்டுட்டு வெளில வந்து படிக்கிறாங்க, எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும். நீ வந்து லைக் அப்படியே பயங்கரமான வார்த்தைகள் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அப்படி என்ன படித்து கிழிக்க போகிற, நீ வந்து என்ன இந்த வேலைக்கு தானே போகிற, அந்த வேலைக்கு தானே போகிற. நான் ஒரு வேர்டு கூட பேசலை, ஒரே ஒரு வேர்டு கூட பேசலை. இதுக்கு எல்லாத்துக்குன்னு பதில் கடவுள் கொடுப்பாரு, என்னோடய அந்த ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்னு நான் நம்பினேன் கண்டிப்பாக. அண்ட் எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் வர ரொம்ப கிட்ட தருணம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பயங்கர பிஸ்னஸில் லாஸு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் வந்து எக்ஸாம்ஸு. ஸோ தோ பேக்கப் இருக்குது, ஃபினான்ஷியலாக வி ஆர் வெரி குட். இருந்தாலும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கும் போது ரொம்ப பயம் வந்துச்சு, ஒரு தடுமாற்றம் வந்துச்சு. ஓகே, அந்த தடுமாற்றம் நம்மளுக்கு தடையாக மாறக்கூடாது, அதை பற்றி நான் யோசிக்காமல் அது மாதிரி. நான் ஏன் சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைமில் 1008 சங்கடங்கள் வரும். சங்கடங்கள் வரலன்னா தான் அது உங்களோட பயணமாக இருக்காது. நீங்கள் உங்களோட டெஸ்டினியை நோக்கி போகும்போது நிறைய ஹேர்டல்ஸ் வந்து அதை தாண்டி நீங்கள் போய் ஜெயிக்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. பட் நீங்கள் அந்த ஹேர்டல்ஸ் ஒன்று ஒன்று தாண்டி வரத்துக்குள்ளே துவண்டு போய் பாதியில் நின்ட்டிங்கன்னா உங்களால் டெஸ்டினி ரீச் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ ஹேர்டல்ஸ் இருக்கும், நீங்கள் அதை தாண்டி வரணும். ஹேர்டல்ஸ் இருக்கும், தாண்டி வரணும். பீஸ்ஃபுல்லாக உங்களால் இந்த எக்ஸாம்ஸை படிக்கவே முடியாது, எனக்கு தெரிஞ்சு யாராலையுமே. ஃபினான்ஷியலி நீங்கள் புல் டவுன் ஆவீங்க, எமோஷ்னலி புல் டவுன் ஆவீங்க, சைக்கலாஜிக்கலி புல் டவுன் ஆவீங்க, சொசைட்டி உங்களை புல் டவுன் பண்ணும், ஈவன் சம்டைம்ஸ் ஃபேமிலியே சம்டைம் புல் டவுன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் நம்பணும், உங்களோட அந்த டெஸ்டினியை நம்பணும். ஸோ இது ரெண்டு ஒரு விஷயந்தான். ஸோ மெயின்ஸ் நல்லா கொடுத்தாச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தான் எங்களை எக்ஸாம்ஸ் கூப்பிட்டு வருவார். அது எனக்காகட்டும், என் தங்கச்சியாகட்டும், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு போகும்போது ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அனுப்புவார். வரும்போது நல்லா எழுதினியம்மா அப்படின்னு கேட்பார். ஒரு பூரிப்பு இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும், தான் பொண்ணு ஏதோ சாதிக்க போகிறான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் வந்துடுவார். வெயிட் பண்ணியிருந்து வந்து நேராக போகும்போது அவரை தான் பார்த்துட்டு போவோம், வரும்போது அவரை தான் பார்த்துட்டு போவோம். ஸோ ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் எடுக்க போகிறோம், ஐ மீன் ப்ரிலிம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் தான் சொன்னேனே, நான் வந்து லைக் அப்பா வந்து இதுக்காக படிக்க வச்சார், அப்பாவுக்கு வேலைக்கு போகிறதுல இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்க அந்த உற்சாகத்தை பார்த்து தான் அப்பா மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தாருன்னு. அதுக்கப்புறம் வந்து மாக் இன்டர்வியூ, ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த இன்டர்வியூ பேனல் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூ, மாக் இன்டர்வியூவில் தான் வந்து நான் வெரி ஃபஸ்ட்டு மாக் இன்டர்வியூவில் 2 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் சப்சிக்வெண்ட்டாக நடந்த மாக் இன்டர்வியூஸில் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப் வெரி குட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் மார்க் இன்டர்வியூ அப்போது ஐ வாஸ் ஏபிள் டு கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. ஸோ வெரி ஃபஸ்ட் இன்டர்வியூ போய் பேனலில் உட்காரும் போது மார்க்கே இல்லை, 2 மார்க் பாவம் பார்த்து ஒருத்தர் போடுறாரு. ஏன்னா பிகாஸ் எனக்கு பேசுனா இன்டர்வியூ வெரி ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. தென் ஐ டுக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். நான் சார்கிட்ட சொல்கிறேன், சார் இன்னும் சார் பேனலில் போயிட்டு லாஸ்ட்டு மார்க் தான் வரும், இப்போ லாஸ்ட் லேப் தான் வரும் போல இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியலையே சார் அப்படின்னு. நீ கொஞ்சம் ஒர்க் பண்ணு காயத்ரி, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினார். ஸோ நிறைய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அது இது அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வெரி லாஸ்ட்டு இன்டர்வியூக்கு முன்னால் ஒரு பேனலில் போய் உட்காந்து பெரிய பேனலில் நிறைய க்வெஸ்சன் கேட்டாங்க. வெரி குட், நல்லா பண்ணிட்டீங்க, வெரி பெஸ்ட் ரிப்ளைஸுன்னு சொல்லி. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வராத விஷயமாக கூட இருக்கலாம் அந்த காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் டைமில், பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். நீங்கள் ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் இதுவாக ஆக போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ஒர்க் அட் நோ அதர் ஆப்ஷன் லெஃப்ட் ஃபார் யூ. ஸோ இன்டர்வியூ நீங்கள் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நல்லா பண்ணால் தான் என்னால் இந்த டெஸ்டினி ரீச் பண்ண முடியும்னு நான் நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்காக என்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ண முடியுமோ பண்ணேன். ஸோ அகைன் இட் இஸ் மை சார் ஹூ சப்போர்ட்டட் மீ வெரி வெல், ஹி வாஸ் வெரி ஹாப்பி. லாஸ்ட் பேனலில் ஒரு இருக்காதுப்பா, 2 மார்க்லேருந்து ஃபுல் மார்க் வாங்கிட்டேன், வெரி குட் அப்படின்னாரு. ஸோ எக்ஸாம்ஸு நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்து சார்கிட்ட சொல்கிறேன், சார் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு, என்னோடய நீண்ட நாள் ஆசை. ஒரு பக்கம் நான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஏதோ ஒன்று இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய நீண்ட நாள் சின்ன வயசு ஆசை. 10th ஸ்கூல் ஃபஸ்ட் ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லை, 12th ஸ்கூல் ஃபஸ்ட் ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லை, காலேஜ்லேயும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட் எடுக்கிறேன் ஆனால் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இல்லை. எல்லாத்துலேயும் இது மாதிரி ஒரு இது என்னோடய அந்த நீண்ட நாள் சின்ன வயசு கனவு நிறைவேறாமையே இருந்தது. இது கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு எனக்கு. ஏன்னா இதுலேயுமே எங்கள் அப்பா நினச்ச மாதிரி
எங்கள் அப்பாவோட ஆசை என்ன ஆசையாக இருந்தாலும் அப்பா அது சின்ன ஆசையாக இருந்தாலும் நிறைவேற்றுற பொறுப்பு வந்து பிள்ளைங்களுக்கு இருக்குது. ஸோ டிவியில் ஃப்ளாஷ் ஆகணும்னு சின்ன ஆசை தான். ஓகே, அதுக்காக நம்ம வந்து ரொம்ப நான் சார்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், சார் நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுப்பேன். அதாவது நான் கனவு காண்றேன், ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, கண்ணாடி முன்னாடி நின்று நானே பேட்டி கொடுக்குற மாதிரி, நான் வந்து என் பேர் இது, ஸோ நான் இப்படிலாம் படித்தேன் அப்படின்னு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஒர்க். எனக்கு எந்த அளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, நான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பற்றி இங்கே பேசவே இல்லை, கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் நான் போட்டேன். அதை வந்து நான், அதாவது ஒரு கனவை நீங்கள் ரொம்ப நம்பினீங்க, நீங்கள் அதுக்காக வந்து உங்களோட 100% கொடுத்தீங்கன்னா ரியாலிட்டியில் நடக்கும் போது அது செகண்ட் டைம் நடக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் அதுவாகவே வாழ்ந்துட்டீங்க, அந்த கனவை நீங்கள் டெய்லியும் ரியலைஸ் பண்ணுறீங்க, டெய்லியும் நீங்கள் அதை பற்றியே இமேஜின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கனவில் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க, ரியாலிட்டியில் நடக்கும்போது அது செகண்ட் டைம். ஸோ உங்களுக்கு அந்த பூரிப்பு இருக்காது. இது இந்த கதைக்கு நான் வரேன். ஸோ நான் சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் நாளைக்கு நான் தான் சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, யாரும் எனக்கு சொல்லக்கூடாது, நீங்கள் தான் கால் பண்ணணும். அதாவது முன்னாடியே நான் பிளான் பண்ணுறேன், நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த முன்னாடியே பிளான் பண்ணுறேன். திஸ் ஆல் இஸ் அபவுட் இன்ட்யூஷன், யூனிவர்ஸ் வில் கைடியூன்னு நான் சொல்கிறேன், அந்த ஒரு கோட்பாடு. பாசிட்டிவ் அட்ராக்ஷன் அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லிக்கிங்க நீங்கள், அந்த கோல் கமெண்ட் பற்றி பேசினால அதுவும் வச்சுக்கோங்க. ஸோ சார் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி, காயத்ரி நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும், வேறு யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது சார்ன்றேன். கரெக்டாக அடுத்த நாள் August 12th தான் எனக்கு ரிசல்ட் வருது, ரிசல்ட் வரப்போகுது. அப்பா அம்மா கிட்டே போய் இருக்கணும், ஏன்னா அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணுன்னு நான் போகிறேன். பயங்கரமான இடி மழை மின்னல், ரிசல்ட் வர டைமு கரண்ட் ஆஃப், ஐயோ என்னடா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு ரொம்ப இருட்டில் உட்காந்துட்ருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஃபோன் வருது, ஃபோன் வருது, எனக்கு ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது, ஐயோ நான் கண்டிப்பாக எடுக்கணுமே அப்படின்னு. அதே மாதிரி தான் எங்கள் சார் பேசினார், பேசிட்டு மேடம் காயத்ரி, எப்போவுமே என்னை மேடம் தான் கூப்பிடுவார். தட் வாஸ் த வெரி ஃபஸ்ட் டைம் ஹி கால் மீ காயத்ரி ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக. ஸோ காயத்ரி நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட். எனக்கு ஒரு நிமிஷம் வந்து ஓகே, நான் ஆல்ரெடி ஸ்டேட் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அந்த ஒரு அது ஒரு பாதி ஆல்ரெடி நான் எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே பிளாங்காக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஆல்ரெடி விஷனில் பார்த்த ஒரு விஷயம், ஸோ ஆல்ரெடி நடந்த விஷயம், இட் இஸ் ரியாலிட்டியில் வருது. ஸோ அதை நான் ரியாலிட்டிக்குள்ளே வந்து ஓகே இது வந்து நடந்துடுச்சுன்னு என்னை ஃபீல் பண்ணவே ஐ டுக் ஃபியூ செகண்ட்ஸ், இதை நான் எதுவுமே எக்ஸாக்ரிகேட் பண்ணல. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு ஷவுட், ஒரு பக்கம் சார் அழ, ஒரு பக்கம் நான் அழ. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன், அப்பா நான் ஸ்டேட் ஃபஸ்ட்ப்பா. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியும், ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என் பொண்ணு ஸ்டேட் ஃபஸ்ட். ஸோ வி வேர் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மூமெண்ட்டை என்னால் இன்னமும் விவரிக்க முடியல. ஐ மிஸ் மை அப்பா மச், பிகாஸ் அவரோட அந்த நீண்ட நாள் ஆசை, தன்னோட மகள் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினச்ச அந்த நீண்ட நாள் ஆசையை நான் நிறைவேற்றினேன் அப்பாக்காக. அவர் ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் அப்படியே வெரி ஃபஸ்ட் டைம் ஃப்ளாஷ் நியூஸில் காயத்ரி சுப்பிரமணி என்ற மாணவி குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுருக்கேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நீங்கள் நம்மளை வந்து 100% நீங்கள் உங்களை நம்பும் போது உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. என் தங்கச்சியோட கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க, பிஏபிஎல் ஹான்ஸு. எனக்கு தான் கான்ஃபிடென்ஸ்னா, அவளுக்கு இருக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸு. 3000 ரூபாய்க்கு பொக்கே முதலே வாங்கி உள்ளே வச்சுட்டா பூஜை ரூமில். நானும் வெளியில் வந்துட்டு என்ன சுகன்யா நீ, சரி எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் இது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லையான்னா, இல்லை இல்லை. சப்போஸ் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், இந்த பொக்கேலாம் வீணாக தானே போயிருக்கோம், 3000 ரூபாய்க்கு பொக்கேனா எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ வருவேன்னு, எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ வருவேன்னு. பிகாஸ் அவளும் நானும் அந்த ஜேர்னி அது மாதிரி. ஏன்னா 10th கூட ரிசல்ட் வரப்போகுது, அப்போ நான் வந்து எப்போவுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி என் தங்கச்சிக்கிட்ட தான் கொடுப்பேன். 12th ரிசல்ட் வரப்போது இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி என் ஏன்னா அவளுக்கு என்னோடய ஆசை என்னென்னு சின்ன வயசுலாம் தெரியும். அவளும் அவ்வளோ நம்பியிருக்கா, என்னோடய அக்கா நம்பியிருக்கேன், என் குடும்பம் நம்பியிருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவும் நம்பியிருக்காங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னு ஒரு விஷயம். ஸோ அப்போ தான் என் பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா, நான் கூட சும்மா தான் இருக்கிறேன்னு நினச்சம்மா, ஆனால் உண்மையாக இது வந்து அவ்வளோ அர்த்தம் இருக்கா, நீ எழுத வச்ச மாதிரி அதே மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தியே எப்படிமா அப்படின்னு. அப்போ தான் நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் பேஷன், நீ எந்த அளவுக்கு நீ என்னமோ ஆகணும்னு நினைக்கிற,
அப்படின்னு. ஸோ அப்பயே என் பொண்ணு கீழே வந்து தர்ஷனா ஸ்ரீ ஐஏஎஸ் எழுதி வச்சது தெரியல, அவள் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ண போகிறான்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பல் மை சைல்டு டு பி ஸோ, அவளுக்கு என்னவாக இருக்கணும்னு ஆசைப்படுறாலோ அது இருக்கட்டும். ஸோ எக்ஸாமுக்கு என்ரோல் பண்ணியாச்சு, ப்ரிலிம்ஸ் மார்ச் 2015 படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட புக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சிலபஸ் 6th to 12th வரைக்கும். ஸோ எல்லா புக்ஸும் வாங்கி வச்சாச்சு. புக்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, வெரி வெரி பிக் புக்ஸ். ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 2009 புக்ஸ் டச் பண்ணி முடித்தது. இட் இஸ் ஆல் அபவுட் 7 இயர்ஸ் புக்ஸே டச் பண்ணல, மிரட்சியாக இருந்தது. நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது நான் 2009 பாஸ்ட் அவுட்டு, அதுக்கப்புறம் டச்சே இல்லாத ஒரு கேண்டிடேட்டு. இதில் வந்து நியூ கமர்ஸ் புதுசாக படித்து முடிச்சு வந்தவங்க இருப்பாங்க, இந்த எக்ஸாம்ஸே 7 வருஷம் 6 வருஷம் படித்தவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு பயமாக தான் இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம நியூ கமர் தானே, நம்மளை விட இவங்களுக்கு அதிகமாக நாலேஜ் இருக்கும். யார் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் எஃபர்ட் போட்டவங்களா இருப்பாங்க, நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியுமே, நம்மளால் இதை கிளியர் பண்ண முடியுமா, அது மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு, நிறைய எண்ணங்கள் இருந்துச்சு. பட் ஆனால் அதையும் தாண்டி தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சது. ஓகே, நம்மளால் முடியும், நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க ஆரம்பிச்சது. 6th கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி சிலபஸ் வைஸ் எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக அதுக்கு உண்டான பேசிக் டைம் டேபிள் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி தான் வி ஸ்டார்டட் டு ரீட். அண்ட் மோரோவர் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால என்னால் படிக்க முடிஞ்சுது. லைக் மார்ச் எக்ஸாம்ஸ் வாஸ் ஆன் நவம்பர் 8th எக்ஸாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 months ப்ரிப்பரேஷன் என்னால் ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. அண்ட் இட் இஸ் 122 marks மேபி நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் தான் நான் கிளியர் பண்ணி, வெரி பேசிக் மார்க்கில் தான் கிளியர் பண்ணி ப்ரிலிம்ஸை தாண்டி நான் உள்ளே போகிறேன். ஏன்னா பெரிய ஒரு 8 months கேப்லேயே படிச்சிட்டேன் நான் 6th to 12th. அதாவது ஒய் ஐம் சேயிங் திஸ் இஸ், எப்போவுமே நம்மளுக்கு அந்த பயமும் பதட்டமும் இருக்கும். நம்ம ஒரு நியூ கமராக இருக்கும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை விட நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோடய பேட்ச்மேட்ஸ் கிட்ட பேசும்போது சொல்வேன், ஏன்னா டிட் ஐ டிசர்வ் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் என்னை விட டிசர்விங் கேண்டிடேட்ஸ் இருந்திருக்கலாம், என்னை விட டிசர்விங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்டே சொல்வேன், யூ டிசர்வ் டு பி ஸ்டேட் ஃபஸ்ட். பட் எனக்கு ஏன் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துச்சுன்னா ஐ பிலீவ்ட் இட், ஐ வாண்ட் இட், அதனால் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ப்ரிப்பரேட்டரி மெத்தட் அண்ட் ஹவ் யூ பிலீவ் இட். நீங்கள் எப்படி சிலபஸை கிராப் பண்ணுறீங்க, அந்த 5 இயர்ஸுக்குண்டான அந்த ரீசன்ட் பேப்பர்ஸ்லாம் எந்த மாதிரி ட்ரெண்டு போகுது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன். அண்ட் எவ்ரி திங் வில் பி எ வெரி வெரி நியூ சேலஞ்ச் ஃபார் யூ. பட் அது எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணும். யூ ஷுட் ஹாவ் குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நாட் அ வெரி பிக் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஃபியூ செலக்டட் ஃபியூ, உங்கள் வேவ் லென்த்தில் இருக்க ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இட் வாஸ் மை ஃப்ரெண்ட் இளவரசி ஹூ வாஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் டியூரிங் மை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ். நான் கிளியர் பண்ணும் போது இளவரசி வாஸ் அன்னேபிள் டு கிளியர். அது எப்போவுமே அந்த லக் ஃபேக்டரும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிருக்கணும். பட் the very next group on exam she was a state first. So it is all about choosing your friends also, and the same wavelength la iruka friends irukano, then you will be able to clear the exam very beautifully. Friends, you should choose your friends, should pick your friends. And moreover, I said when you are traveling right in the path, every person will appear for you, every right person, சரிங்களா. So that is the magic universe will do for you. And prelims முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் சைமல்டேனியஸாக குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்கும் எழுதிட்டு இருந்தேன். அதோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் தான், அதுக்கு சிலபஸ் இஸ் வெரி ஸ்மால் தான். குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வரும்போது 3 months தான் டைம் இருந்துச்சு. 3 months டைமில் n number of subjects, இதுவரையும் டச்சே பண்ணாத அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருந்து 3 months டைம் மட்டும்தான். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமி சுட்டு போட்டாலும் வராது, எனக்கு பயங்கர புவர். ஏன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட் தாண்டி எக்கனாமி வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு, கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் சார்கிட்ட போயிட்டு ஒரே வார்த்தை, சார் என்னால் முடியாது, 3 மாதம் டைமில் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்க முடியும், என்னால் சுத்தமாக முடியாது சார். நம்ம குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு உண்டான சிலபஸ் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இது வாஸ்ட் சிலபஸ் சார், என்னால் சத்தியமாக முடியாது. I think I will stop with this group 2 interview post. No, you should give an attempt. If you go to this attempt, we will go to the next attempt. Group 1, but you should give an attempt.
உங்களால் முடியும், 3 மந்த்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி படிச்சிங்கன்னா படிச்சிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லா சிலபஸும் எடுத்து வச்சு புதுசாக ஃபுல்லாத்தையும் படித்து நீங்கள் எல்லாத்துக்கும் நோட்ஸ் குட்டி குட்டியாக ஜிஸ்ட் நோட்ஸை நானும் இளவரசியும் எல்லாமே சேர்ந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் வி வர் ஏபிள் டு அச்சீவ் குட் மார்க்ஸ் இந்த எக்ஸாம்ஸ். ஸோ அதுவே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. ஓகே, எல்லாருமே நம்ம ட்ரெண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி பயமுறுத்துகிற மாதிரியான மனநிலைமை தான். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு கான்ஃபிடென்ஸே கிடையாது. சார் தான் வாஸ் பேக்கிங் அப் மீ. சிம்பிளாக படிச்சுக்கலாம் எக்கனாமி பொறுத்த வரைக்கும், அதில் மார்க்ஸ் போச்சுன்னா கூட மற்ற சப்ஜெக்டில் இது பண்ணிக்கலான்னு. ஸோ அதையும் என்னால் நல்லா ஷுவர் ஷார்ட்டாக பண்ண முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பாங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அண்டு எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டாக போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூவில் பெருசாக வந்து எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை, இன்டர்வியூ எப்படி பண்ணுவேன்னு எனக்கே சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் இன்டர்வியூவில் 2 மார்க் அப்படின்னும் போது இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் எஃபர்ட்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸ் ஆஃப் தி எக்ஸாம். நீங்கள் எப்படி எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக நடக்கணும், நடத்தி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட், நோ அதர் ஆப்ஷன் லெஃப்ட். தென் கேம் இன் டு த சர்வீஸ். சர்வீஸில் எங்கள் அப்பா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட அந்த பேசிக் லெவல் ஃபங்க்ஷனரியாக இருந்தார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக. ஹி வாஸ் சச் அ கிரேட் சோல். ஸோ அதே ஒரு விஏஓ பொண்ணு ஒரு டிவிஷனல் லெவலில் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாக ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து என்னோட பேரண்ட்ஸோட அந்த குட் டீட்ஸ் அண்ட் த விஷன் ஆஃப் மை டீச்சர் இட் ஆல் மேட் இட் டு ஹேப்பன். என் ஃபேமிலியோட சப்போர்ட், என் ஹஸ்பண்ட் சப்போர்ட், என் குழந்தையோட சப்போர்ட் அண்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என் குழந்தை எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்னா, ஒரு 6 வயசு குழந்தைக்கு உண்டான மெச்சூரிட்டி வந்து வேறு மாதிரி லெவல் மெச்சூரிட்டி. ஹாஸ்டல்லாம் போயிட்டு வெரி ஸ்மால் சைல்டு என் பொண்ணு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணு கேட்குறா, அம்மா இனிமேல் நீ எங்கேயோ வெளில போக மாட்டேல்ல? இல்லைம்மா வெளில போக மாட்டேன். இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இல்லை கண்டிப்பாக போக மாட்டேம்மா. இல்லைம்மா நீ என்னை விட்டு போயிட்டு நான் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்லை, ஏன்னா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னா உன் ஃபோட்டோஸை வச்சு நான் நைட்டில் அழுவேம்மா. அப்பா கிட்டே சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்பா கிட்டே சொன்னேன்னா அப்பா உங்ககிட்ட சொல்லிடுவாது, அது உன்னை பாதிக்கும், உன்னால் நிறையா படிக்க முடியாதுமா. ஆனால் இனிமேல் என்னை விட்டு போகாதுன்னு ஒரு டைட் ஹக் பண்ணி சொன்னான். ஸோ ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை என்டையர் ஃபேமிலி. அவ்வளோ சாக்ரிஃபைசஸ், என்னோட மொத்த ஃபேமிலியும் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு. I have done justice to them. I am doing justice to my post also. So it is all, again I am saying, epome it is all about your believe yourself. Life la vandu padikumbodhu 108 sangadangal varum, 108 kashtanashtangal varum, adiyum taandi neenga eppadi saadhikka poringa, adu eppadi ungaloda life oda stepping stone ah eduthu poringa. And it's all about my relatives, ellarum eppadi ஹேர் கட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு ஜேர்னியும் பார்த்தாங்க. அண்ட் தே ஸ்டார்டட் டு பிலீவ் மீ. இது சொல்ல மறந்துட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். எங்கள் அப்பா அம்மா வந்து எப்போவுமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலும் என் பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு சொல்லும் போது கமெண்ட் பண்ணுவாங்க, கோல்டு மெடலாக என்ன பிரயோஜனம், உன் பொண்ணு வந்து இதை வீட்டு வேலை தானே பார்த்துட்ருக்கா, அதுக்கு நான் படிக்க என் பொண்ணை அதிகமாக படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் வந்துச்சு. அப்போ நான் என்னோட சொசைட்டிலேயே என்னோட ரிலேட்டிவ் சைட்லேயே ஆஸ் எ விமனாக நான் ஃபெயிலியர் ஆகியிருக்கேன்ல. ஸோ படிக்க வைக்கணும், படிக்க வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணமாக காமிக்கிறாங்க, கோல்டு மெடல் வாங்கினாலும் என்ன ஒன்று பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு வேலை தானே பார்த்துட்ருக்கு. ஸோ அதுக்கு நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாதுன்னு அங்கேயும் ஒரு டெசிஷன். எங்கள் அம்மா இது மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எங்கள் அம்மாவில் சந்தோஷமாக என் பொண்ணு கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழல். ஸோ என்னோடய சொசைட்டியில் இருக்க என்னோடய கசின்ஸ்க்கும் என்னோடய யங்கர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் என் ஊரில் இருக்கவங்களுக்கும் நான் ஒரு சின்ன உதாரணமாக இருக்கேன். இன்றைக்கி 20 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி வச்ச என்னோடய ரிலேட்டிவ் சைட் பொண்ணுங்களை, பொண்ணுங்க வேலைக்கு போனால் தான், கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போனால் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு விடாப்படியாக இருந்து எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹாப்பி தட் ஐ ப்ராட் சம் சேஞ்ச் இன் மை எனக்கு என்னோடய க்ளோஸ் ரிலேஷன்ஸ்குள்ளே நான் ஒரு சேஞ்சை ஏற்படுத்தியிருக்கேன்னா ஐ எம் ஆல்சோ ஷுர் தட் வாட்சிங் திஸ் வீடியோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் TNPSC விட ஈஸியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணும், ஆனால் என்ன எக்ஸாம் எப்படி எழுதணும் எதுவும் தெரியலையா?
இந்த எஸ்எஸ்சி ரயில்வே போர்டுனா என்ன, அதில் எந்த மாதிரி ஜாப் குவாலிஃபை பண்ணுறாங்க, எப்படி படிக்கணும், சிலபஸ், ஸ்டடி பிளான் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் பற்றி எனக்கே தெரியும், ஆனால் கொடுத்த டைமில் ஆன்சர் சால்வ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிஜமாவே எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியை விட ஈஸியா? அட, இது உண்மைதாங்க. என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் இன் தமிழ்நாடு, கண்டக்ட் பண்ணுற எஸ்எஸ்சி ஜிடி ரயில்வே குரூப் டிக்கான ஸ்பெஷல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸாம் பற்றின எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவு கிடைச்சிடும். நம்ம என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேன்னு 100% சிலபஸ் எல்லாமே ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேட்டர்னில் எப்படி படிக்கணும்னு ட்ரெயின் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு தலைவலி தான். ஈஸி ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மூலமாக ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்லி தரது நம்ம இன்ஸ்டியூட்டோட ஸ்பெஷாலிட்டி. 150 days ஸ்டடி பிளான், 30 test சீரீஸ், ஈவினிங் 9 to 11 கிளாஸ் டைமிங். நம்ம இன்ஸ்டியூட்டில் 500 மேற்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், 600 மேற்பட்ட ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ், 300 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மேத் ஸ்பெஷல் கோர்ஸில் படிச்சுட்ருக்காங்க. 500 மேற்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை உருவாக்கின பெருமை நம்ம இன்ஸ்டியூட்க்கு உண்டு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்க ஸ்டடி பிளான் PDF டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் வெற்றி உங்கள் அருகில்.